குடும்ப தகராறில் தம்பியை கொன்ற அண்ணனை காவல்துறையினர் கைது செய்தனர் மதுரை மாநகரில் பாலரங்கபுரம் பகுதியைச் சேர்ந்த வல்லரசு அவரது மனைவி லட்சுமிக்கு மூன்று மகன்கள் ஒரு மகன் இருந்தனர் அவர்களில் மூத்த மகன் கருணாமணி கொலை வழக்கு ஒன்றில் கைதாகி ஏழு ஆண்டுகள் சிறைத்தண்டனை முடிந்து வெளியே வந்திருந்தார் சிறையிலிருந்து வெளியே வர பெற்றோர் உதவி செய்யவில்லை என்று கூறி மதுபோதையில் தகராறு செய்துள்ளார் இதை இளைய சகோதரர்கள் நினைவரசன் மற்றும் லட்சியராஜ் ஆகியோர் தட்டி கேட்டுள்ளனர் பெற்றோர் நடத்தி வரும் பெட்டிக்கடைக்கு மீண்டும் வந்த கருணாமணி சகோதரர்களோடு தகராறு செய்துள்ளார் அப்போது அண்ணன் கருணாமணி கத்தியால் குத்தியதில் பலத்த காயமடைந்த நினைவரசன் மருத்துவமனையில் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இதையடுத்து கருணாமணியை கைது செய்து சிறையில் அடைத்தனர்